6/12/2016 அதிகாலை சென்னை ராஜாஜி ஹால் முன்னாடி இருக்கிறோம். தமிழகமே கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எல்லாரோட எதிர்பார்ப்பும் கடைசியாக ஒரு தடவையாவது முகத்தை பார்த்துட மாட்டோமாங்கிறது தான். 68 வயசு, 6 முறை மக்கள் மன்றத்தை சந்திச்சு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர், இந்திய அரசியலில் இரும்பு மனுஷி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர்களில் முக்கியமான ஆள். தமிழக அரசியலில் மட்டும் இல்லாமல் தேசிய அரசியல்லையும் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. 84 ராஜ்யசபா MP, 91 முதல் முதலமைச்சர், 2016 மே மாதம் 6வது முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கப்புறம் 75 நாட்கள் நோயோட போராடி நேற்று இரவு 11:30 அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய இறுதி மரியாதை காவல்துறையோடையும் அரசாங்கத்தோடையும் ஒத்துழைக்கிறது தான். முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதாவின் ஆன்மா சாந்தி அடைய கோடான கோடி தமிழக மக்களோடு சேர்ந்து வேண்டுகிறது ரேடியோ சிட்டி.